வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனன் பேசுகிறேன். ஜுஜுபி அப்படின்ற வார்த்தை நம்ம ரொம்ப காமனாக கேட்டிருக்கோம், எஸ்பெஷலி ரஜினிகாந்த் சாருக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ். என்னென்னா நேற்று நான் இது போடணும்னு நினச்சேன், சில சுச்சுவேஷன்ஸ்னால போட முடியல. அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஜுஜுபி அப்படின்னு. அது என்ன வார்த்தை அப்படின்னா, 4000 வருஷமாக நம்ம இந்தியாவில் சைனாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காமனாக நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு பழம் பேர் தான் ஜுஜுபி. அந்த ஜுஜுபி அப்படின்ற பழம் வந்துட்டு சொல்லப்போனால் ஈரானில் வந்துட்டு இந்த கேன்சருக்கு வேக்சின் தடுப்பு மருந்து தயாரிக்கிறாங்க, அந்த சீரம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூட்டில், ஈரானில் வந்து அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இந்த பழத்தோட ஒரு சார் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது, இந்த பழத்தோட சாருக்கு அப்போப்டோசிஸ், அதாவது இயற்கையாக ஆட்டோமேட்டிக் செல் டெத், அப்போப்டோசிஸ்னால் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜூஸ் எடுக்கும் போது, இந்த பழம் சாப்பிடும் போது செத்து போயிடுது. இதுதான் வந்து சைனாலையும் இந்தியாலையும் 4000 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் காமனாக டெய்லி தெரிஞ்ச ஒரு பழம். இந்த பழத்தை வந்துட்டு அவங்க எடுத்துக்கும் போது லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சர் வரவே வராது, அண்ட் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பழங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது அந்த கேன்சர் வராது. அதே மாதிரி சைனாவில் டிக்கெட் ஃபார் ஸ்லீப்னு ஒரு வார்த்தை இருக்குது, தூங்குறதுக்கு டிக்கெட் வாங்கணும்னா ஒரு கப் ஆஃப் ஜுஜுபி டீ குடிச்சிட்டு போவாங்க. இன்னமும் அதை பழக்கத்தில் வச்சுருக்காங்க. அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதில் சாப்போன்னு நிறைய இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த ஹிப்னோட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது தூக்க மாத்திரை இந்த செடேட்டிவ்லாம் இல்லாமையே டைரெக்டாக அதே அளவுக்கு எஃபெக்ட், நேச்சுரலாக இயற்கையாக கொடுக்கக்கூடிய பழம். அந்த பழத்தை வந்துட்டு குடிச்சுதான் இனி வரைக்கும் அவங்களுக்கு ஸ்லீப் நிம்மதியாக இருக்குது, ஆன்டி ஆங்ஸைட்டி, ஆன்டி டிப்ரெஷன், ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. அதாவது மன அழுத்தம், மன சோர்வு, டிப்ரெஷன், அப்புறம் ரொம்ப கவலை இதெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த பழத்தை நான் டெய்லி என்னோடய கன்சல்டிங் ரூமில் நான் ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம். இந்த பழத்தை வந்துட்டு எல்லாரும் என்ன கேட்பாங்க, எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, சந்தோஷமாக இருக்க, எப்பயுமே இதை பெருசாக கண்டுக்கலன்னு நான் அந்த ஈரான் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இந்த ஆர்டிக்கல் படித்த அப்புறம் தான், ஓ நான் அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன அறியாமே சாப்பிட்டு இருந்த ஒரு பழம் தான் வந்துட்டு இவ்வளோ என்னை ஹாப்பியாக வச்சுருந்துருக்கா, இவ்வளோ எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கா, இவ்வளோ நான் சந்தோஷமாக இருக்கிறது காரணம் இந்த பழம் தானா அப்படின்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பாப்பா கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன பழம் மேம்க்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு. இந்த பழம் வந்து வழக்கம் போல் பிபி கண்ட்ரோல் பண்ணும், வழக்கம் போல் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன், மோஷன், மலச்சிக்கல் சரி பண்ணும், அப்புறம் வந்துட்டு நல்லா தூங்க வைக்கும், செரிமான பிரச்சனை, டைஜஷனுக்கு இது நல்லது. இது வேறு எந்த பழமும் இல்லை, ஜுஜுபின்னு சொல்லக்கூடியது எழுந்த பழம். டெய்லி கன்சல்டிங் ரூமில் இந்த மாதிரி ஒரு அட்டையே இருக்கும், இந்த அட்டையில் ஆல்மோஸ்ட் இது வந்து பிளாஸ்டிக் தான் நான் கேட்டுக்கிறேன், இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு தயாரிக்கிற கம்பெனிஸில் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் கண்டெய்னர்ஸில் எதுலையாவது இது வந்து அவங்க செல் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் சாப்பிட்டுருக்கிற இழந்த வடை, இழந்த பழம் தான் ஈரானில் அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிற ஜுஜுபி. ஜூஜு ஃப்ரூட்னு ஒரு கேண்டியே இருக்குது இப்போ, இப்போ அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அந்த காலத்தில் அந்த கேண்டி வந்து சாக்லேட் மாதிரி இருக்கும், ஹெல்த்தி, அதை மெல்லும் போது உள்ளேருந்து இந்த பழத்தோட ஜூஸ் வருமா. இது பழமாக சாப்பிடும்போது ஆப்பிள் டேஸ்ட்டும், உள்ளேருந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா பேச்சம்பழம் டேஸ்ட்டும் இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் படுபயங்கர ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிற இந்த இழந்த பழம். இந்த மரங்கள்லாம் இப்போ நான் பார்க்கறதே இல்லை, இதெல்லாம் அழிஞ்சிடாமல் இந்த விதைகள் போட்டு அடுத்த தலைமுறை நம்மளோட 3வது தலைமுறைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தாக இந்த மரங்கள் நிறைய நட்டு வைக்கணும். இந்த ஜுஜுபி ஃப்ரூட் வந்துட்டு டெய்லி நான் ஒன்றாச்சும் சாப்பிடுவேன், ஒரு கவர் அது அட்டட்டியாக வச்சுருப்பேன். இதை சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கலாமா, பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கலாமா, ஹாப்பியாக இருக்கலாமா. அடிக்கடி ரஜினி சார் சொல்வார்ல ஜுஜுபின்னு சொல்லிட்டு, அந்த அவரோட பர்த்டே அன்னைக்கு இதை போடணும்னு நினச்சிருந்தேன், முடியல. எனக்கு அவரோட பேட்டி படம் கண்டிப்பாக கார்த்திக் சுப்ரஜ் இயக்கத்தில் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக வந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டுருக்கேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட ப்ரேயர்ஸ் அண்ட் ரஜினி சார் மாதிரி நம்மளும் இனிமேல் ஜுஜுபின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுவோம். நன்றி.